ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இல்லற வாழ்வில் விட்டு கொடுப்பது ஏன் அவசியம் என்பதை பற்றி சிந்தனையை செய்ய மேற்கொள்கிறோம் இந்த விட்டு என்கின்ற அந்த சொற்றொடற்கு ஒரு அற்புதமான பொருள் இருக்கிறது சுவையான பொருள் இருக்கிறது விட்டு என்பது எப்படி அமையும் என்றால் அது இரண்டு செயல்களை உள்ளடக்கியது அங்கே முதல் செயல் விடுத்தல் அடுத்த செயல் கொடுத்தல் விடுத்தல் என்பது என்னவென்றால் எனது என்னுடையது என்கின்ற அந்த நினைவை முதலிலே விட்டுவிட வேண்டும் அதன் பிறகு கொடுத்தல் என்கின்ற நிலையிலே தன்னையே தன்னுடைய அன்பையும் உழுதியும் மற்றவர்க்கு கொடுத்தல் வேண்டும் அதுதான் விட்டு கொடுத்தல் விட்டு கொடுத்தல் என்பதிலே இந்த இத்தனை பொருள் இருக்குது என்று தெரியாமலேயே நாம் வழக்கு சொல்லாக விட்டு கொடுக்கணுமா விட்டு கொடுக்கணுமே என்று சொல்கிறோம் எதை விட வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால் அது மிகப்பெரிய அடிப்படையாக அமையும் சிறந்த வாழ்விற்கு ஆகவே ஆகவே விட்டுக்கொடுத்தல் என்பதிலே முக்கியமான பகுதியாக இருக்கிற அந்த விடுதல் என்பதிலே எனது என்பதை முதலிலே விட வேண்டும் இங்கே ஒரு பெண்ணோ ஆணோ எடுத்து பார்த்தோம் அவருடைய வாழ்விலே அவர்கள் திருமணம் ஆவதற்கு முன்னாலே எல்லாவற்றையும் என்னது என்று சேர்த்தார்கள் ஆனால் திருமணம் ஆன பிறகு மெல்ல மெல்ல இது என்னது என்று எண்ணாமல் இது நம்முடையது என்கின்ற எண்ணம் வருகிறது முரட்டுத்தனமான ஒரு பண்பிலே வளர்ந்த அந்த ஆண் என்ன ஆகிறான் சீக்கிரம் வந்துடுறான் ராத்திரி கேட்டால் உடனே என்னுடைய மனைவி காத்திருக்கிறாள் என்று உட ஓடி வருகிறான் அப்போ என்ன என்ன செய்கிறான் நட்பை விடுகிறான் அப்புறம் அங்கே வந்து சேருகிறான் இன்னும் அதே மாதிரி அவள் தலைவலி என்று சொன்னால் இவன் வந்து ஓடி தாண்டவம் ஆடுகிறான் அம்மா சொன்ன போது அந்த வேகம் வரலை ஆனால் இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவன் தன்னை விட்டு கொடுத்துருக்கிறான் அதுதான் மிக முக்கியமானது எங்கே யான் என்பதும் எங்கே தனது இவன் அவளிலே கரைந்து போடுகிறான் அவள் இவனிலே கரைந்து போகிறாள் எது கரைந்தது என்றால் இந்த யானும் எனதும் அங்கே பெருங்காயம் தண்ணீரிலே கரைவது போல கரைந்து போகிறது யானும் எனதும் எங்கே கரைகிறதோ அங்கே இறைவன் இருக்கிறான் என்று வள்ளுவரே எடுத்து சொல்கிறார் யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று அந்த குரல் சொல்லுகிறது ஆகவே இல்லற வாழ்விலே இருந்து அந்த பெற்ற பேரின்பம் பேரின்பமாக்க வேண்டும் என்று சொன்னால் விட்டு கொடுத்தல் என்பது மிக மிக அவசியமானது இல்லற வாழ்விலே என்பதை நாம் அறிந்து அதை பின்பற்றுவோமாக அதுதான் அந்த இல்லறத்தில் இருவரையும் ஓரியர் கிழமை என்று சொல்ல வைக்கிறது என்று நூல்கள் சொல்லுகின்றன இந்த சிந்தனையிலே நாமும் இந்த ஓரியர் கிழமை என்கின்ற நிலவிலே நிலைய நிலையிலே ஈருயிரும் ஓரிராக வாழ்கிற அந்த இணையில்லாத இல்லறத்தை போற்றுவோமாக என்று சொல்லி இந்த அளவிலே இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் சந்திப்போம் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இல்லறத்தில் விட்டு கொடுத்தல் ஏன் அவசியம் விட்டு கொடுத்தல் அவசியம் அல்ல அத்தியாவசியம் என்று சொல்வேன் காரணம் திருமணம் என்பதே தான் பெறுவதல்ல யார் பெறுவதை முதன்மைப்படுத்துகின்றார்களோ அவர்கள் திருமணம் செய்வதில்லை வியாபாரம் செய்கின்றார்கள் விட்டு கொடுத்தல் இருந்தால் அங்கு வெட்டும் குத்தும் இருக்காது என்பதை வரலாறு நமக்கு நினைவுபடுத்துகின்றது நாம் அனைவரும் அன்பு செய்வதற்கு ஆசைப்படுகின்றோம் அன்பு செய்யப்படுவதற்கு ஆவலாக இருக்கின்றோம் தியாகம் இல்லாமல் அன்பு செய்ய முடியாது விட்டு கொடுத்தல் என்பது தியாகத்தினுடைய துவக்க நிலை தியாகம் என்பது அன்பினுடைய முதல்நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் விட்டு கொடுத்தல் என்று சொல்லும் பொழுது ஒரு கதை நினைவுக்கு வருகிறது எப்போதுமே சண்டை போடாத இரண்டு சீடர்கள் இருக்கின்றார்கள் ஒரு நாள் அவர்களுக்கு சண்டை போட வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தது என்ன செய்தார்கள் ஒரு செங்கலை எடுத்து அவர்கள் இருவரும் அமர்ந்து ஒருவர் சொல்ல வேண்டும் இது எனது செங்கல் என்று மற்றவர் அதை மறுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுத்திருந்தார்கள் சண்டை போடுவதற்கு தயாரானார்கள் முதல் சீடர் துவங்குகின்றார் இது எனது செங்கல் என்று அடுத்த சீடர் மறுமொழி இல்லாமல் மறு பேச்சுக்கு இடமில்லாமல் உடனடியாக உங்கள் செங்கலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று விட்டுவிடுகின்றார் சண்டை அங்கு வடிவம் பெறவில்லை இந்த ஒரு கதையிலிருந்து இல்லறத்திலே துவக்க முதல் விட்டு கொடுத்தல் என்ற ஒரு பண்பு விடாமல் நாம் கடைப்பிடித்தால் கண்டிப்பாக மகிழ்ச்சியான ஒரு இல்லறத்தை நாம் உருவாக்க முடியும் இந்த ஒரு சிந்தனையிலே இந்த ஒரு நாளை இனிமையான நாளாக மாற்றுவோம் மீண்டும் சந்திப்போம் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இதயங்கனிந்த இனிய வாழ்த்துக்கள் இந்த மலரும் காலை பொழுதில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இல்லற வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் விட்டு கொடுக்கும் பண்பு மிக மிக இன்றியமையாதது கெட்டு போவோர் விட்டு கொடுப்பதில்லை விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை என்று சொல்வார்கள் விட்டு விட்டால் என்ன நடக்கும் குடும்பம் என்பது கொடுமைகளின் கூடமாகி விடும் இருவரும் ஒருவரை ஒருவர் பாசத்தால் பார்ப்பதற்கு பதிலாக துவேஷத்தால் பார்க்கின்ற நிலைமை ஏற்பட்டுவிடும் இல்லறம் என்பது அமைதியின் இருப்பிடமாய் மாறாமல் அமைதி இன்மையின் நிறைவிடமாய் ஆகிவிடும் ஆகவே விட்டுக்கொடுத்தல் அவசியம் கருத்து வேறுபாடு இல்லாமல் வாழ முடியுமா இல்லை வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு இருக்கும் அது உப்பை போல அளவாக இருக்க வேண்டும் அளவை மீறிவிட்டால் அது உணவையே கெடுத்துவிடும் உப்பு என்பது போல கருத்து வேறுபாடுகளுடைய எல்லை மீறிவிட்டால் அது மன முறிவிலே வந்துவிடும் இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்கின்றது அன்னலம் பெருமானார் வஸல்லம் சொன்னார்கள் இறைவன் அனுமதித்தவற்றிலேயே அவன் மிகவும் வெறுப்பது மன தான் பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் விவாக விளக்கு இஸ்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இஷ்டத்திற்கு தலாக் 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 என்று சொல்லி விவாக விளக்கை ஆண் செய்து விடலாம் அல்லது பெண் குலா என்று சொல்கின்ற முறையின் மூலம் மனத்தை ரத்து செய்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் இறைவன் சிலவற்றை அனுமதித்திருக்கின்றான் எதையும் வெறுத்து கொண்டு அனுமதிக்கவில்லை மனிதன் சுவையாக உண்ண சுகமாக உடுத்த இன்பமாக வாழ இறைவன் அனுமதித்திருக்கின்றான் இது எதையும் வெறுத்து கொண்டு அனுமதிக்கவில்லை ஆனால் இறைவன் அனுமதித்ததிலேயே அவன் மிக மிக வெறுப்பது இந்த மன விளக்கைத்தான் இரண்டு மனங்கள் பிரிந்து போவதை இறைவன் வெறுக்கிறான் என்று நபிகநாயகம் சொன்னார்கள் சலலா சல்லல்லா அவர்கள் ஒரு துணைவி வீட்டில் இருக்கும் பொழுது இன்னொருவர் இல்லத்திலிருந்து ஒரு இனிப்பு பலகாரம் ஒரு பீங்கான் பாத்திரத்தில் வருகின்றது இவருக்கு கோபம் நம்ம வீட்டில் இருக்கும்போது அவர் வீட்டிலேருந்து வரலாமா பிடிச்சி உடச்சு போட்டார் கொண்டு வந்த பணியாளர் முன்னிலையில் உடனே நபிகநாயகம் கீழே விழுந்த பாத்திரத்தை எடுத்து அன் ஒன்றாக சேர்த்து அந்த பணியாளரிடம் சொல்கிறார் உன் அன்னை இன்றைக்கு கொஞ்சம் கோபமாக இருக்கிறாங்க என்று சொன்னார் இப்படியாக இன்னறத்தில் ஒரு பக்கத்தில் கோபம் வரும்பொழுது நான் யார் தெரியுமா என்னிடமே கோபத்தை காட்டுகிறான் என்று சொல்லவில்லை ஒரு நேரத்தில் தாழ்ந்து போக வேண்டும் நபிகநாயகம் சல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் பெருந்தன்மையின் பிறப்பிடமாக விட்டுக்கொடுக்கும் பண்பின் விலாசமாக விளங்கினார்கள் அதனால் அழகிய இல்லறத்தை உலகிற்கு அவர்கள் நடத்தி காட்டினார்கள் அத்தகைய அன்பான இல்லறத்தை நடத்தி மகிழ்ச்சியை பெறுவோம் மன அமைதி பெறுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி